எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் ஒரு படம் காட்ட போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பற்றி நாங்கள் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க மாட்டோம், டைரெக்டாக ஸ்டோரிக்கு போயிடுவோம். நீங்கள் தப்பாக நினச்சிங்க வேணாம், எங்களுக்கு இதான் மொதல் படம், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துருக்குறோம். உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள், பிடிக்காத கண்டபடி திட்டுங்கோ, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, சூடு சோரணும் எதுவும் கிடையாது. ஓகே, நம்ம படத்துக்கு போமா? ஓகே. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுற மச்சி, இதுக்கு ஒரு ஆக்ட் கொடு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் அந்த நாய் ஒரு லவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரியே வெயிட் பண்ணுது. இந்த சோடாபுட்டி தான் நம்ம படத்தோட ரெண்டாவது ஹீரோ. இந்த சோடாபுட்டி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது, பட் இந்த பச்சை சட்டை ஃப்ரெண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல, அதனால இந்த கண்ணாடி பச்சை சட்டியை திட்டுது. இதுதாங்க நடந்த உண்மை. பச்சை சட்டை சாரி கேட்டோன்னா ரெண்டும் சேர்த்து தம்மடிக்க போகுது. இங்கே தான் நீங்கள் நல்லா ஒத்து பார்க்கணும், ரெண்டு நாயுமே சிகரெட்டை பற்ற வைக்காமையே பிடிக்கும். சென்னையில் உள்ள தியேட்டரு பீச்சு இதெல்லாம் பெரும்பாலும் ஃபில் பண்ணுற கூட்டத்தில் இவங்களும் உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். தளபதி படத்தில் வர ரஜினி மம்முட்டி மாதிரி இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அக்னி நட்சத்திரம் படத்தில் உள்ள கார்த்திக் பிரபு மாதிரி மாற்றிய பெருமை இந்த பொண்ணுக்கு தான் சேரும். ஆனால் இதில் யார் மம்முட்டி யார் ரஜினி தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள யாருமே சொல்ல முடியாது. அரேரே அரேரே மனசே ஜாரே. ஃப்ரெண்டோட லவ்வர் ஆச்சு, கொஞ்சம் பார்த்து கடலை போடுவோன்ற ஈவ் இறக்கமெல்லாம் இந்த கண்ணாடிக்கு கிடையாது. ஒரு மணி நேரம் ஆகிக்கும் எப்படி கடலை போடுது பார்த்தீங்களா? அந்த ஃபோனில் பேசுகிறவனையும் யோகியன்னு சொல்ல முடியாது, அவன் எந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்ருக்கானோ. நம்ம ஹீரோக்கு அந்த ஹீரோயின்கிட்ட லவ்வை சொல்லக்கூட டயம் இல்லை, ஏன்னா அந்தளவு நம்ம கண்ணாடி கடலையை போட்டுட்ருக்கான். எங்கள் தன்னோட லவ்வரை கண்ணாடி கரெக்ட் பண்ணுவானோன்னு நினச்சி தன் லவ்வரை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இது வரைக்கும் இந்த 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் எந்த சீனும் உருப்படியாக எடுக்கலை. இனிமேவாவது கிளைமேக்ஸையாவது உருப்படியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சீன் பேப்பரை புரட்டிக்கிட்டு இருக்கான், பட் அதுவும் ஒருங்க எடுக்க முடியாது அவனால், அது எனக்கு தெரியும். இந்த கண்ணாடி போட்ட ஓவர் கடலையினால் மனம் உடஞ்சி போனேன். நம்ம டேரக்டர் தம்பி, அதாவது சீன் பேப்பரை கையில் வச்சுட்டு உட்காந்து இருந்த தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வானா ஒன்றும் வானான்னு சொல்லி ஏஞ்சி போயிட்டார். இந்த கண்ணாடிக்கும் செம்மையான கோபம். அப்படின்னா நான் அவன் லவர்கிட்ட பெருசாக பேசிவிட்டேன், இந்த மொக்கத்துக்கிட்ட பேசினதுக்கு அவ்வளோ கோவம். இப்பயும் நல்லா பாருங்கள், தம்ம பற்ற வைக்காம தான் அடிப்பான். தம்ம பற்ற வைக்காமையே பெருமிச்சு விட்டு கோவம் தன்னத்தை அப்படியே வெளிப்படுத்துவான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ ஒரே சிகரெட்டை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாயில் வச்சுருக்கேன். எதிரியா மாறின பிறகு சிகரெட்டை வாங்க மாட்டேங்கிறாரு. மொக்க சிகரா இருந்தா கூட இந்த கண்ணாடி விட்டு வைக்கிறது இல்ல, கடலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். அதை பார்த்த நம்ம கிரே கலர் கட்ட சட்ட தம்பி
கிரே கலர் சட்டை போட்ட தம்பி வாழ்க்கையே வெறுத்துட்டு இமயமலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். விடை தருவார்.